டிப்ரேமே 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 என்னடா பேஸ்ட் எங்கடா இருக்கு? டேய் அது காலியாயி ரொம்ப நாள் ஆச்சுடா. ஐயோ பேஸ்ட் வேற தென்னுமா? எங்க இருக்கு? இவங்கெல்லாம் பல்லு விளக்குறாங்கதான் இல்லையானே தெரியல. பேஸ்ட் வேற கண்டுபிடிக்கணுமா? ஐ டேய் டைம் ஆச்சுடா, கிளம்புறா. டேய் டைம் ஆச்சு பாரு, வாடா வாடா வாடா, போலாம் போடா. டேவிட் புள்ள இமேல பல்லு விளக்கல ஒண்ணு விளக்கலடா, போடா. இந்த பிரேமே வாடா தூங்கலாம். எங்க வேலை சீக்கிரம் போறானுங்க? ஜூனியர்ஸ் பார்க்க போறாங்க. ரைட். டேய் நில்ரா நில்ரா டேய் நில்ரா நில்ரா, டிபார்ட்மென்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமென்டேஷன். என்னடா எஸ் என் ஜூனியர் பொண்ணுடா, பேர் நீமாடா. பொண்ணா? என்னடா சீனியர்ஸ்ல மீட் பண்ணுவாங்க அப்படியா? தேவைப்படாதுரா. இல்லடா ஏதாவது ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்கள, அதான் படிச்சுதானே வந்தோம் அப்படிங்கிற. சரி விடு. டேய் இங்க வாங்கடா. சொல்லுங்கண்ணா. ஆமாடா, நான் அண்ணா இவன் காமராஜர், ஒழுங்கா சீனியர்னு சொல்கிறான். சரிங்கண்ணா. அண்ணாவா? தா சீனியர் சொல்கிறா. சரி சீனியர். என்ன சீனியர் போகிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு மரியாதை எல்லாம் போகிறீங்க? அப்படிலாம் இல்லை சீனியர். பின்ன வேற எப்படி? சரி சீனியரில் மீட் பண்ணிட்டீங்களா? இனிமே தான் சீனியர். இனிமேனா எப்போ? ஒரு வருஷம் கழிச்சு பாத்துறோம் சீனியர். டேய் சீக்கிரம் பாருங்கடா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம், அதுக்கப்புறம் அங்கெல்லாம் போயிடும்டா. பாத்துறோம் சீனியர். சரி போங்க. டேய் என்னடா வருஷம் போயிடுச்சு, இன்னும் ஜூனியர்ஸ் வந்து சீனியர் மீட் பண்ணாமல் இருக்காங்க. விட்ற ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸை பார்க்கணும், அவங்களே வந்து பார்க்கட்டும். அவங்களே வந்து பார்க்கட்டுமா? எப்போ? ஒரு 6 மாதம் கழிச்சா? இப்படியே விட்டால் நம்ம கழிச்சு நம்மளோடய போயிடும்டா. அவங்க தான் வந்து பார்க்கல, நாம தான் போய் பார்ப்போம். சரி சொன்னால் கேட்க மாட்டேன், நாளைக்கு போகலாம். ஓ இங்க வா. என்னையா சீனியர்? உன்னை தான். சரி மச்சான், நீ இவளை பார்த்துக்க, நான் அவளை பார்த்துக்கிறேன். நடுதானா திரணனானா உட்கார உட்காரு. இல்லையா? ஆமாம் சீனியர். சரி இன்ற கூட. என் பேர் மஞ்சு, ரோல் நம்பர் 2012-50-54. சொல்லுங்க சீனியர். சீனியர் மீட் பண்ணியா? இல்லை சீனியர். இல்லைண்ணா ஏன் சீனியர்ல வேணாம் உனக்கு? அப்படிலாம் இல்லை சீனியர். சீனியர் யாருன்னு சினிமா உனக்கு? எனக்கு பேரே தெரியாது. பேரே தெரியாதா? சரி போ. என்னாச்சு? குருப்பாட்டே வந்தாரு, பேசினாரு, போயிட்டே இருக்காரு. ஏய் ஹரி, எனக்கு டெய்லி ஒரு சீனியர் மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாரு. யார் அவன்? யாருனே தெரில. அன்னைக்கு ஒரு நாள் வந்தார், பேசினாரு, போயிட்டாரு. பாரு, அவன் நம்பர் வாங்கினதே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தான். கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ணுவான் பாரு. என்னாச்சு? என்ன கோபம் வர சொல்றா? என்னாச்சு? ஓய் இங்க வாங்க. சொல்லுங்க சீனியர்.
அங்கிருந்து வந்துட்டு இருக்க மச்சான், பார்த்தும் பார்க்காம போறாங்கடா, அவ்வளவு தின்றுடா. டேய் அது கூட பரவாயில்ல, என்ன சொன்னேன், சீனியர் எல்லாம் லவ் பண்ணதா பின்னாடி சுத்துறாங்களா? ஆமா அதுக்கு தானே சுத்துறாங்க. என்ன தெரியும் சீனியர் பத்தி, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? அப்புறம் நேம் பிரசாந்த் சீனியர், ரோல் நம்பர் 2012-50551 சீனியர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சீனியர், டான்ஸ் பண்ணுற பிடிக்கும் சீனியர். ஓ டான்ஸ் ஆடியா, சாமாடா இங்க ஆடு. ஆடோ சீனியர். சீனியர் பாட்டு சீனியர். டேய் ஆடுறா. எப்படிரா அட்ரா அட்ரா நா கமுக 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 அட்ரா அட்ரா நா கமுக நா கமுக நா கமுக நா. அவ்வளோ சீனியர். அவ்வளோதானா, வேறது இல்லையா? வேறது இல்லை. சரி கிளம்புடா. பை சீனியர். பை சீனியர். நான் அப்பவே சொன்னால பார்க்க வேணே, இதை பார்த்தியா? என்னடா பண்ணாங்க உன்ன, இன்ட்ரோ கட்டாங்க, ஆட சொன்னாங்க, இதெல்லாமே ரூம்ல நாம பண்றது தான்டா, இதுல என்னடா ப்ராப்ளம் உனக்கு? அதுக்கு இல்லடா, பப்ளிக்கா பண்ண சொல்றாங்க, எனக்கு இது மூமர் இருக்குடா. இதுல ஒரு நல்லது இருக்கு கவனிச்சியா? என்னது? இவ்வளவு நாள் எனக்கு ஆட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா எல்லாரும் முன்னாடி ஆட பயந்துட்டு ஆடாம இருந்தடா. ஆனா இப்ப இவங்க முன்னாடி பண்ணிட்டேன், இனிமே எங்க வேணாலும் ஆடிடுவேன், எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சுடா. ஓ நீ சொல்றது சரிதான்டா. டேய் சீனியர் வராங்கடா. நல்லாவே போகுது. ஆமாண்டா நல்லா படி, படிச்சு வேலை வாங்குற வழி போடுறா, அப்பதான் எங்க மாதிரி நல்லா ஜாலியா இருக்க முடியும். ரூம்ல இருந்து கேக்குறா. கண்டிப்பா சீனியர். வாங்க சீனியர், கேன்டீன்ல போய் சாப்பிட்டு போகலாம். எங்கடா டே, ப்ராஜெக்ட் ஒரு வேற இருக்கு, அதை வேற போய் பார்க்கணும். சரி ஓகே சீனியர், பை சீனியர். பை சீனியர். பை பை. நானும் இந்த மாதிரியே ஃபர்ஸ்ட் இயர்லயே சீனியர்ஸை பார்த்துக்கலாம்டா. நீ பாரு எவ்வளோ ஜாலியா பேசுற, ஆனா அந்த மாதிரி என்னால பேச முடியலடா. ஏ அப்படிலாம் இல்லடா, போய் பேசுறா, பேசுவாங்கடா. இப்போ ஃபீல் பண்றேன்டா, நான் தான் அப்படி இருந்துட்டேன், என் ஜூனியர்ஸ் அப்படி இருக்க விட மாட்டேன்டா. அன்னைக்கே சொன்னல இவங்களை பார்க்க வேணானு, இப்ப பாத்தியா கண்டுக்காம போறானுங்க. ஆமாடா நீ அன்னைக்கே சொன்னடா, நான் தான் கேட்கல, பார்க்காம இருந்திருக்கலாம்டா. டேய் அவன் கொஞ்சம் கூப்பிடு. டேய் ஜூனியர் இங்க வாங்க. சீனியர் சீனியர் கூப்பிடுறாங்க பாரா. சீனியர் என்னடா நீங்க பார்த்தும் கண்டுக்காமே போறீங்க? ரெண்டு நாளாக ஹாய் சொல்கிறேன் சீனியர், நீங்கள் தான் சீனியர் கண்டுக்கவே இல்லை. ஓ நீ யாருன்னே தெரியாது, நீ ஹாய் சொன்னா பொண்ணு ஹாய் சொல்லுமா? அப்படிலாம் இல்லை சீனியர். சரி அதெல்லாம் விடு. அப்புறம் இந்தியா ஒரு நேஷனல் கேம் என்னடா? ஹாக்கி சீனியர். விளையாட தெரியுமா? தெரியாது சீனியர். சொல்லிக் கொடுத்தா விளையாடுவீங்களா? சொல்லிக் கொடுத்தா விளையாடுவோம் சீனியர். சரி அப்போ ஈவினிங் கிரௌண்டுக்கு வந்துடுங்க. ஆல்ரெடி கிரிக்கெட் டீம் இருக்குது சீனியர். ஓ கிரிக்கெட் டீமில் இருக்கியா? அப்போ நீ மட்டும் கிரௌண்டுக்கு வந்துடும். சரி சீனியர். சரிடா பை சீனியர். ம் பைடா. ஹாய் சீனியர்.
என்னடா எதுவுமே எடுத்துட்டு வரல உங்களுக்கு சேஞ்ச் ஒரு எடுத்துட்டு வரலையா அப்படின்னா சினே போட்டு மாற்றிக்கிற துணிடா இல்லை சினே சரி அங்கே இருக்கோம் போய் சேஞ்ச் ஒரு ஷூ போட்டு வருது டேய் என்னடா இது ஸ்டிக்கை ஆட்டிட்டு வர கேமுக்கு ஒரு மரியாதை இருக்கு சரி சரி ஸ்டிக்கை இப்படி தான் பிடிக்கணும் சரி சரி ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா ஸ்டிக்கை இப்படி தான் வைக்கணும் சரி சரி இப்போ ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது ட்ரிப்ளிங் ரெண்டு லைன் போட்டு பால் இந்த லைனுக்குள்ளே கண்ட்ரோலில் வச்சுக்கணும் சரியா சரி பண்ணு கை கீழே புரா இன்னும் நல்லா பிடிக்கல என்னடா பண்ணுற சரி பண்ணிட்டு வர சரியா அங்கே பாருங்க பரவாயில்லடா உடனே கற்றுக்கிட்ட சிவா மேட்ச் விளாட போகும் சீனியர் டைம் ஆச்சு சீனியர் மெஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கேமரா சீனியர் பரவாயில்ல என் கூட வந்து சாப்பிட்றோம் சரி சீனியர் இப்போ சேஞ்ச் வர முடியும் ஓகே சீனியர் பாய் சீனியர் பாய்டா டெய்லி ஒழுங்காக ப்ராக்டிஸ் வாடா சரி சீனியர் பாதியில எல்லாம் நின்றாத சரி சீனியர் ஹாய் சீனியர் ஏய் ஹாய்டா என்ன சாப்பாடுன்னு தெரியலையே தெரியல சீனியர் யாரா இவன் புதுசாக இருக்கான் ஐடி கார்டு அண்ணா ஜூனியர் தானா ஜூனியரா சரி சரி நீ ஜூனியரா சஸ்லாம் எப்படா பண்ணியிருக்கேன் சீனியர் எஃப்ஓசி மட்டும் தான் நல்லா பண்ணல மற்றதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் சீனியர் ஓ எஃப்ஓசியா சரி டவுட்னா வந்து கேளு சரி சீனியர் சீனியர் நாளைக்கு என்ன எஃப்ஓசி அறிவு வச்சுட்டு ஜாலியாக இருக்கீங்க சரி மாமா வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க சீனியர் எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை சீனியர் என்னடா ஒரு சீனியர் கூட பேசணும் போல இருக்கு சீனியர் தான்டா போய் பேசுடா பயமா இருக்கு சீனியர் பயமா இருக்கா இங்க வாயன் குணிய இப்ப போய் பேசுடா சரி சரி யாரா சீனியர் பின்னாடி வருது அந்த பின்னாடியா டேய் அவ யாரா சீனியர் அவங்க இல்ல சீனியர் அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடியா அந்த பொண்ணா அப்போ ஓகே டேய் போடா போடா சீக்கிரம் போடா ஏய் ஆட பேசுடா போய்டா 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 ஹலோ ஒரு நிமிஷம் எனக்கு தெரியுதா ஃபர்ஸ்ட் இல்லை நானும் நீங்கள் ஒரே பேச ஞாபகம் இல்லையா நான் அப்பெல்லாம் யார் கூட பேச மாட்டேன் அதனால ஞாபகம் இருக்காது சரி ஓகே பாய் எங்கடா இந்த பக்கம் சும்மா வெளியே போயிட்டு வரேன் சினியா என்ஜாய் பண்றீங்க அப்படிலாம் இல்ல சினியா சரி ஓகே பை பை சினியா நாளைக்கு வேற பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல ப்ரிப்பேரே பண்ணலடா ஆமாடா மறந்தே போச்சு வீடு பாத்துக்கலாம் உள்ள வேற எவன் இருக்கானோ என்ன கேட்க போறானோ பயமா இருக்குடா எனக்கும் பயமா தான் இருக்கு பாத்துக்கலாம் நஞ்சே டேய் என்னடா சோகமா இருக்க நல்லா பண்ணலையா நல்லா பண்ணலடா நீ எப்படி பண்ண நானா நல்லா பண்ணிருக்கண்டா உள்ள என்னடா தெரியுமா என்னாச்சு கமிங் சார் எஸ் கமிங் சீனியர் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ளீஸ் டேக் யுவர் சீட் நஞ்சன் எஸ் சார் எம்ஐடி காலேஜ் ஆமா சீனியர் நம்ம ஜூனியர் தான் ஸோ நஞ்சன் டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப் யா மை நேம் இஸ் நஞ்சன் இல்ல இல்ல இன்ட்ரோ குடுறா இது
நீ ஆச்சும் பரவாயில்லடா, அவங்க எல்லாம் நல்லா பேசுவ, நான் பேசினது கூட இல்லடா. விட்ரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் சொல்றேன்னாங்க, பாத்துக்கலாம். டேய், ரிசல்ட் வந்துச்சுடா. அப்படியா, என்னாச்சு? டேய், நான் பிளேஸ்டா. செம்மடா, கங்கராட்ஸ்டா. டா, நீ என்னடா பிளேஸ்டு? என்ன, நானும் பிளேஸ்டா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, எப்படிரா? டேய், கால் வருது பாரு. யாரு? டேய், வித்யா சீனியர்ரா. ஆ, சொல்லுங்க சீனியர். ஆ, இதை கொடுக்குறேன் சீனியர், இதை கொடு. டேய், உங்ககிட்ட பேசணுமாண்டா. என்கிட்டயா? ஆமாண்டா. சொல்லுங்க சீனியர். சீனியர், நான் உங்களை பார்த்தது கூட இல்லை சீனியர். அப்புறம் இன்டர்வியூ ஒழுங்கா அட்டன் பண்ணல சீனியர். அப்புறம் எப்படி சீனியர் என்ன செலக்ட் பண்ணீங்க? டேய், யாரா இருந்தாடா? நீ ஏன் ஜூனியர் தானே? உனக்கு வேலை தராம பின்ன மாதிரியா இருக்கா? என்ன இவ்வளவு நாள் இங்க சொல்லி கொடுத்தோம், இனி ஆபீஸ்ல வந்து வேலைக்கு வந்து சேர வழி. கண்டிப்பா சீனியர், கண்டிப்பா. நாங்க இப்படி எல்லாம் இருந்தோம், என் ஜூனியரும் இப்படி இருக்கு ஆசைப்பட்டு தான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், சரியா? அம்மா, பேரழகி, நீ ஒன்னும் அவ்வளவு அழகா இல்ல, சரியா? உனக்கு சீனே இல்ல. டேய், விட்ரா, அதெல்லாம் எங்கடா உங்களுக்கு தெரிய போகுது, வாடா போலாம். சாரி சீனியர், மன்னிச்சுக்கோங்க சீனியர். மன்னிக்கணுமா? அப்படின்னா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுவா. வாங்க சீனியர். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எம்ஐடி எனும் பூஞ்சோலையில் ஒன்றிணைந்து 4 ஆண்டுகள் ஆனந்தத்தில் நனைந்த தருணங்கள் நீங்கி ஆனந்த கண்ணீரில் நனையும் தருணங்கள் வந்தபோதிலும், இந்த மீளா துயரத்தில் நாங்கள் நம்பிக்கையுடன் செல்வது தட்டி கொடுக்க சீனியர்களும் தாங்கி பிடிக்க ஜூனியர்களும் உள்ளீர்கள் என்ற நம்பிக்கையில்தான். ஒவ்வொரு வருஷமும் சீனியர் வெளியே போகும்போது அவன் ஜூனியர் சீரியஸை நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போகிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது என்னவோ, சீனியர் ஜூனியரை கண்டுக்கிறதில்ல, ஜூனியர் சீனியரை கண்டுக்கிறதில்ல. இந்த எண்ணம் மாறணும். இது ஒவ்வொரு எம்ஐடியினோட கடமை. மாற்றம் இன்று தேவை. இதுதாங்க நாங்கள் எதிர்பார்க்குற மாற்றம்.